சாந்தி இன்றைய முரளிலா பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க இந்த பாடசாலையில் யார் நீங்கள் படிக்க வரீங்களோ உங்களுக்கு பிரத்தக்ஷ பலன் உடனடி பலன் வந்து கிடைக்குதுங்கிற படிக்கும்போதே பாடுங்கள் ஞான ரத்னங்களினுடைய ஒரு செல்வம் கிடைக்குது ஒவ்வொரு ஞான ரத்னமும் லட்சக்கணக்கான மதிப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறார் அப்போ இப்பயே உங்களுக்கு லட்சக்கணக்கான மதிப்பு வாய்ந்த ஞான ரத்னங்களை வந்து அடையிறது எவ்வளோ பிரத்த பலன் இப்பயே நமக்கு எல்லா துக்கத்துலேருந்து விடுதலை கிடைக்கிது இப்போ பாபா சொல்கிறாங்க பாபா அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஆஸ்தியை கொடுக்குறாரு அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க எந்த ஆஸ்தி அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் ஒன்று பல பிறவியாக எல்லைக்குட்பட்ட அப்பா ஒவ்வொரு பிறவிலையும் கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க பணம் இந்த ஆஸ்தி இருந்தீங்க இப்போ பாபா எல்லையற்ற ஆஸ்தி இருபத்தோரு பிறவிக்கும் சுகமாக இருக்கக்கூடிய ஆஸ்தியை கொடுக்குறாருன்னா இதை நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி எடுத்துக்கொள்ளணுங்கிற அப்போ எது சுகம் கொடுக்குது நீங்களே யோசிங்கங்கிறார் ராமோட ஆஸ்தியாக ராவணனோட ஆஸ்தியா ராவணன் கொடுக்கக்கூடிய ஆஸ்தி துக்கம் கொடுக்கறதுனால தானே ராவணனை எரிக்கிறீங்கிறார் ராமரை யாராவது எரிக்கிறீங்களா இல்லை கிருஷ்ணரை எரிக்கிறீங்களா இல்லை இப்போ பாபா சொர்க்கத்தோட ஆஸ்தியை கொடுக்குறாருன்னா எவ்வளோ உங்களுக்கு அது மேலே உங்களுக்கு போதை இருக்கணுங்கிற பாபா நமக்கு என்ன போதையை ஏற்றுறாரோ ஞானத்தினுடைய ஒரு அதையே இறங்கிடுது நிலைய வச்சுருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற அதுக்கு சொல்கிறாங்க நீங்கள் ஞான ரத்னங்களை கேட்கும்போது எடுத்துக்கொள்ளும்போது போதை ஏறுகிறது ஆனால் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா குடும்பத்தினரை பார்த்துட்டீங்க சொந்த பந்தங்களேன்னா போதை அப்படியே இறங்கிடுதுங்கிற ஏன்னா மோகத்தை வென்றவர்களாக நீங்கள் ஆகலைங்கிற அதாவது சொல்லப்போனால் ஆத்மா அபிமானியாக ஆகலை அதனால தான் மோகமானது தேகதாரிகள் கிட்டேருந்து விலக மாட்டேங்க இப்போ பாபா சொல்கிறாங்க அதுக்காக தான் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் பாபா கிட்ட பேசிக்கொண்டே இருங்க ஆன்மீக உரையாடல் செய்யும் பாபா நீங்கள் என்ன எவ்வளோ உயர்ந்தவனாக ஆக்கியிருக்கீங்க தன்னுடையவராக நான் இப்போ நான் உங்களை வந்து மாற்றியிருக்கேன் நான் உன்னுடையவனாக ஆயிருக்கேன் நீங்கள் எனக்கு இருபத்தோரு பிறவிக்கும் சுகம் கொடுத்தீங்க சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிங்க இப்போ மீண்டும் அந்த ஆஸ்தி எடுக்கிறதுக்காக உங்கள் கிட்டே வந்துட்டேன் அப்படின்லாம் நீங்கள் பேசுங்கிறார் பாபா மேலும் பாபா சொல்கிறாங்க வேறு யாராவது இவ்வளோ பிறவிக்கான ஒரு சுகத்தை கொடுக்க முடியுமா நம்ம கனவில் கூட நினச்சி பார்க்க முடியாத சொர்க்கத்தோட ராஜ்யத்தை பாபா கொடுக்குறாரு அந்த வேல்யூவை புரிஞ்சுக்கணுங்கிற இப்போ அந்த போதை உங்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறேன் மேலும் பாபா சொல்கிறாங்க அடிக்கடி நீங்கள் அஷரீரி ஆகிறதுக்கு பயிற்சி பண்ணிக்கொண்டே இருங்க மேலும் பாபா சொல்கிறாங்க யார் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் மற்றவங்கள மாற்றுவாங்க வக்கீல்னால் மற்றவங்கள ஆக்குவார் கிறிஸ்டியன்ஸ்னால் அவங்களோட ஞானத்தை சொல்லி கொடுத்து கிறிஸ்டியன்ஸ் ஆக்குறாங்க அப்போ சிவபாபா ஒருத்தர் மட்டும்தான் மனிதனை தெய்வதையாக்குறார் உயர்ந்த தன்னை போல நிலையை அடைய வைக்கிறார் சத்கதி வள்ளல் அவர் மட்டும்தான் சொல்கிறார் அப்போ அப்படிப்பட்ட படிப்பை நம்ம எவ்வளவு படிக்க வேண்டும் மேலும் தியாகம் செய்வதில் பிரம்மா பாபா நம்பர் ஒன்னாக இருந்தார் தன்னுடைய உடலை மனதை சம்பந்தங்களை பொருளை இப்போ அவரை நீங்கள் பின்பற்றணுங்கிற தியாகம் செய்வதில் பிரம்மா பாபாவை நீங்கள் பின்பற்றணும் அவர் எப்படி நம்பர் ஒன் எக்ஸாம்பிளாக இருந்தாரோ அவரை பின்பற்றுங்கள் வேறு யாரையும் நம்ம பார்க்கக்கூடாது பிரம்மா பாபாவை நாம் பின்பற்றணுங்கிறதையும் பாபா சொல்கிறாங்க மோகத்தை வென்றவங்களை ஆனால் தான் சேவைக்கு தகுதியாக முடியுங்கிற இல்லைன்னா பாபா எப்படி அவங்கள சேவைக்காக அனுப்புகிறது ஏன்னா குருடர்களுக்கு ஊன்று கோல ஆகணும் நீங்களே இருட்டில் இருந்தீங்கன்னா இல்லை விகாரங்கிற அந்த ஒரு நெருப்பில் எரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எப்படி வழிகாட்டுவீங்க தான் பாபா சொல்கிறாங்க மோகத்தை வென்றவங்களா இல்லைன்னா சேவைக்கு போட்டுமானு கேட்பாங்களாம் யார் மோகத்தை வென்றவங்களா இருக்காங்களோ அவங்க சேவை செய்யாமல் இருக்க முடியாது சேவையில் ஓடுவாங்கங்கிற இப்போ முதல்ல நீங்கள் அப்படி மாறுங்க தகுதியானவர்களா மோகத்தை வென்றவர்களா அப்போ தான் நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியும்னு சொல்கிறேன் வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான விஷயங்களை கேட்கலாம் ஓம் சாந்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை முரளி பாப்தாதா மதுவன் இனிமையான குழந்தைகளே இந்த பாடசாலைக்கு வருவதன் மூலம் உங்களுக்கு பிரத்த கண்கூடான பலன் பிராப்தியாகிறது ஆகிறது தந்தை கொடுக்கும் ஒவ்வொரு ஞான ரத்தனமும் இரட்சக்கணக்கான மதிப்பு வாய்ந்தது கேள்வி பாபா ஏற்றக்கூடிய போதை ஏன் இறங்கிவிடுகிறது போதை எப்பொழுது ஏறிக்கொண்டே இருக்கும் அதற்கான யுக்தி என்ன பதில் வெளியில் சென்று குடும்பத்தினரின் முகத்தை பார்க்கும்போது போதை இறங்கிவிடுகிறது மோகத்தை வென்றவராக ஆகவில்லை போதை எப்பொழுதும் ஏறியிருப்பதற்காக தந்தையிடம் ஆன்மீக உரையாடல் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் பாபா நாங்கள் உங்களுடையவராக இருந்தோம் நீங்கள் எங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள் நாங்கள் இருபத்தோரு பிறவிகளுக்கு சுகத்தை அனுபவித்தோம் பிறகு துக்கம் நிறைந்தவராகிவிட்டோம் இப்பொழுது நாங்கள் சுகத்தின் ஆஸ்தி எடுக்க வந்துள்ளோம் மோகத்தை நஷ்டம் செய்தீர்கள் என்றால் போதை எப்பொழுதும் ஏறியிருக்கும் பாடல் இறந்தாலும் உங்கள் மடியில் வாழ்ந்தாலும் உங்கள் மடியில் ஓம் சாந்தி நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் யாருடையது கோப கோபிகர்களுடையது யாரை பற்றி கூறுகின்றனர் வாழ்ந்தாலும் உண்மடியில் இறந்தாலும் உண்மடியில் அப்படிங்கிற அளவுக்கு அவர் மேலே அன்பு இருக்கிறவங்க யார் யாரை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க அப்போ பரம்பிதா பரமாத்மா சிவ பாபா பற்றி கூறியிருக்கின்றனர் அவருக்காக தான் வாழ்ந்தாலும் உண்மடியில் தான் இறந்தாலும் உண்மடியில் தான் பாடப்பட்டிருக்கு பெயர் கண்டிப்பாக வேண்டும் அல்லவா குழந்தைகள் கூறுகின்றனர் பாபா உங்களின் கழுத்தின் மாலை ஆவதற்காக நாங்கள் வாழ்ந்தபடியே உங்களுடையவராக ஆகி உங்களை நினைவு செய்கின்றோம் உங்களை நினைவு செய்வதன் மூலம்தான் நாங்கள் உங்களுடைய கழுத்தின் மாலையாக ஆவோம் ருத்ர மாலை என்பது பிரசித்தமானது அனைத்து ஆத்மாக்களின் மாலை அது அனைத்து ஆத்மாக்களும் ருத்ரனின் மாலை ஆகும் என்று தந்தை புரிய வைத்துள்ளார் உலகத்தில் இருக்க அத்தனை கோடி ஆத்மாவும் அவரோட குழந்தைங்க அதனால தான் ருத்ர மாலைன்னா எல்லா ஆத்மாக்களினுடைய மாலை பரம்தாமில் எல்லா ஆத்மாவும் பரமாத்மாவோட குழந்தையாக அவருடைய அருகாமையில் இருக்கும் அதுதான் ருத்ரமாலையாக காட்டியிருக்காங்க இது ஆன்மீக மரமாகும் இது சாக்கார உலகில் மனிதர்களினுடைய மரம் அது நிராகார உலகளில் ஆத்மாக்களினுடைய மரம் எங்கே மேல காமிச்சிருக்கிறது அதுதான் நிராகார மரம் எல்லா ஆத்மாக்களும் அவங்கவுங்க இடத்துல அமர்ந்திருக்காங்க மரத்தில் பிரிவுகளும் உள்ளன ஒரு மரத்தில் எப்படி வந்து அங்கங்கே கிளைகள் இருக்கோ அதே போல் அங்கேயே என்ன இருக்குது பல தர்மத்தை சேர்ந்தவர்களும் அவர்களுடைய இடத்துல பிரிந்து உட்கார்ந்துருக்காங்க தேவி தேவதைகளின் பிரிவு இஸ்லாமியர்களின் பிரிவு பௌத்த தர்மத்தை சேர்ந்தவர்களுடைய பிரிவு இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது அங்கே பரம்தாமில் இருக்கக்கூடிய அந்த நிராகார மரத்தில் அங்கேயும் கிளைகள் இருக்குது பிரிவுகள் இருக்குது ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவர்களும் அவங்கவுங்க இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க தேவி தேவதைகளுக்குன்னு தனியாக செக்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும் தனித்தனி இடம் இருக்கும் அங்கே அமர்ந்திருப்பாங்க கீதையின் பகவான் தான் இதையெல்லாம் கூறுகிறார் அவர்தான் பிறப்பு இறப்பற்றவர் ஆனால் அவரை அஜன்மா பிறவியில் வராதவர் என்று கூற முடியாது அப்படின்னா அவர் நம்மை போல பிறவி எடுக்கிறதில்ல ஆனால் பிறவி எடுக்கிறார் அதனால் அவர் அஜன்மா பிறவியே கடந்தவர்னு சொல்ல முடியாது பிறப்பு இறப்பில் வரக்கூடியவர் அல்ல அவருடைய ஸ்தூல அல்லது சூக்ஷம சரீரம் என்று எதுவும் இல்லை அவரை நம்மை போல பிறவி எடுக்கல அவர் அதனால் அவரை பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா அவர் நம்மை போல ஒரு மனித உடலை எடுக்கிறது இல்லை மேலும் அவருக்கு சுட்சம உடலும் கிடையாது கோவில்களிலும் கூட சிவலிங்கத்தை தான் பூஜை செய்கின்றனர் அதனால் அவருக்கு ரெண்டு உருவமும் இல்லாதனால லிங்கமாக வைத்திருக்காங்க அவர் டேரக்டாக ஒரு சரீரத்தில் ஆகிறார் நிராகாரர் அவருக்கு ஸ்தூல உடலும் இல்லை சுக்ஷம உடலும் இல்லை ஒரு ஒளி பிந்து டேரெக்டாக பிரவேஷ் ஆகிறார் ஆனால் அவருக்கு லிங்கமாக காட்டியிருக்காங்க அவரைத்தான் பரமாத்மா என்று கூறுகின்றனர் தேவதைகளுக்கு முன்னால் சென்று மகிமை பாடுகின்றனர் பிரம்மா பரமாத்மாய நமக என்று ஒரு பொழுதும் யாரும் கூற மாட்டார்கள் இல்லையா பிரம்மாவை பரமாத்மாய நமகன்னு சொல்ல மாட்டாங்க பிரம்மா தேவதாய நமகன்னு தான் சொல்லுவாங்க சிவனைத்தான் எப்பொழுதும் பரமாத்மா என்று புரிந்து கொண்டிருக்கின்றனர் பக்தியில் கூட தெளிவாக இருக்காங்க சிவ பரமாத்மாயை நமக என்று கூறுவார்கள் அது மூலவத்தனம் சுக்ஷமவத்தனம் மற்றும் இது ஸ்தூலவர்த்தனம் இப்போ மூன்று உலகத்தை பற்றிய ஞானத்தையும் பாபா நமக்கு கொடுத்துருக்காரு பரமாத்மா சர்வவியாபி என்ற ஞானம் இங்கே கிடையாது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் பரமாத்மா யார் கிடையாது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடியவர் சர்வவியாபி அப்படி கிடையாது ஒருவேளை இவருக்குள்ளும் அதாவது பிரம்மாக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறார் என்றால் இவர் பரமாத்மாய நமக என்று கூறப்படுவார் எப்பயுமே அவருக்குள்ளே இருக்கார் அப்படி கிடையாது அப்படி சொன்னால் அப்போ அவரையும் பரமாத்மானு சொல்லின் ஷரீரத்தில் இருந்தபடி பரமாத்மாய நமக என்று கூறுவதில்லை உண்மையில் மகான் ஆத்மா புண்ணிய ஆத்மா பாவாத்மா என்ற வார்த்தைகளை கூறுகின்றனர் மகான் பரமாத்மா என்று கூறப்படுவது இல்லை எப்பொழுதுமே மகான் ஆத்மான்னு தான் சொல்கிறாங்க மகான் பரமாத்மான்னு யாரும் சொல்கிறதில்ல புண்ணிய பரமாத்மா பாவ பரமாத்மா என்ற வார்த்தைகளும் இல்லை இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா இந்த பாடசாலைக்கு வருவதன் மூலம் பிரத்தமாக அதாவது உடனடியான பலனி பிராப்தி ஆகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர்கள் இல்லையா பாபா எல்லாமே சத்தியுகத்தில் தான் கிடைக்கணும்னு சொல்கிறது கிடையாது சங்கமேகத்தோட பிராப்தி தான் ரொம்ப உயர்ந்தது சங்கமேகத்தோட பிராப்தி தான் வந்து நம்ம இப்போ அனுபவிச்சுட்டும் இருக்கோம் இந்த படைப்பின் மூலம் நாம் எதிர்காலத்தின் தேவி தேவதைகளாக போகின்றோம் வேறு யாரும் இப்படி கூற முடியாது இப்பையும் பிராப்தி எதிர்காலத்திலையும் பிராப்தி மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிறீர்கள் தேவதைகளில் பிரசித்தமானவர்கள் அதாவது புகழ் வாய்ந்தவர்கள் லக்ஷ்மி நாராயண் ஆகையால் சத்தியநாராயணுடைய கதை என்று கூறுகின்றனர் நாராயணருடன் லக்ஷ்மி கண்டிப்பாக இருப்பார் லக்ஷ்மி நாராயண் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க காண்பிக்கிறாங்க சத்திய ராமனின் கதை என்று கூறுவதில்லை லக்ஷ்மி நாராயண் அந்த கதை தான் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய சத்திய நாராயணோட கதைன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய சத்திய ராமனோட கதைன்னு சொல்கிறது இல்லை சத்திய நாராயண் கதை என்றே கூறுகின்றனர் நல்லது அவரால் என்ன ஆகும் நரனிலிருந்து ஆவார்கள் அதை கேட்டால் என்ன ஆகும் நரன் ஆயிடுவான் சாதாரண மனிதன் நாராயணாய்ட்றான் வக்கீல் மூலம் வக்கீலின் கதை கேட்டு வக்கீல் ஆவார்கள் அதாவது அந்த படிப்பை படித்து அப்படி ஆகிறாங்க ஒரு வக்கீல் இன்னொரு வக்கீலை உருவாக்குறாங்க இங்கே நீங்கள் வருவதே எதிர்காலத்தின் இருபத்தோரு பிறவிகளுக்கான பிராப்திக்காக இப்போ பாபா என்ன பண்ணுறாரு தன்னை போலவே மாற்றுறது தான் தேவதை நிலையை அடை வைக்கிறார் எதிர்காலத்தின் இருபத்தோரு பிறவிகளுக்கான பிராப்தி கூட சங்கமேகம் வரும் பொழுதுதான் ஏற்படுகிறது நாம் தந்தையிடமிருந்து சத்தியுகத்தின் ராஜ்யத்தின் ஆஸ்தியை எடுப்பதற்காக வந்துள்ளோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் சிவபாபா நம்முடைய பாபா என்ற நம்பிக்கை முதலில் உறுதியாக இருக்க வேண்டும் சிவ தந்தை என்னுடைய அப்பா அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்கணும் இந்த பிரம்மாவுக்கும் கூட இவர்தான் பாபாவாக இருக்கின்றார் இவர்தான் அப்பா பிரம்மாவுக்கும் அப்பா சிவன் ஆக பிரம்மா குமார் குமாரிகளின் தாத்தாவாக அவர் ஆகிவிடுகிறார் யார் சிவபாபா நம்ம எல்லாம் பிரம்மாவோட குழந்தைங்கன்னா பிரம்மாக்கு அப்பா யார் சிவபாபா அப்போ சிவபாபா நமக்கு தாத்தா இது என்னுடைய ஆஸ்தி அல்ல என்று இந்த தந்தை அதாவது பிரம்மா கூறுகிறார் தாத்தாவின் ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கிறது யாரோடது சிவபாபாவோட ஆஸ்தி சிவபாபாவிடம் ஞான ரத்னங்களின் செல்வம் இருக்கிறது அவர்கிட்ட ஞான ரத்னங்களோட செல்வம் நிறைஞ்சிருக்கு ஒவ்வொரு ரத்னமும் லட்சக்கணக்கான மதிப்பு வாய்ந்தது அவ்வளோ வேல்யூபிள் ஒவ்வொரு பாபாவோட ஞான ரத்னமும் இது இவ்வளவு மதிப்பு மிக்கதாக உள்ளது இருபத்தோரு பிறவிகளுக்கான ராஜ்ய பாக்கியம் யாருடைய கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள் அவ்வளோ சுகமாக நாம் இருப்போம் அப்படிங்கிறது யார் கனவில் கூட எல்லாம் நிறைஞ்சிருப்போம்னு நினச்சிருக்க மாட்டோம் லக்ஷ்மி நாராயணுடைய பூஜையை செய்தபடி வந்தனர் ஆனால் இவர்கள் இந்த பதவியை எப்படி அடைந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது சத்தியுகத்தின் ஆயிலை லட்சக்கணக்கான வருடம் என்று கூறிவிட்டார்கள் ஆகையால் கொஞ்சமும் புரிந்து கொள்வதில்லை எதையும் இல்லையா சிருஷ்டியே ஐயாயிரம் வருஷம்தான் அவர்கள் ராஜ்யம் செய்து ஐயாயிரம் வருடங்கள் ஆகின்றன என இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் பின் ஒன்றாம் வருடத்தில் இருந்து கதை தொடங்கியது என்று கூறப்படுகிறது இல்லையா ஒன்று ஒன்றுன்னு அந்த சத்தியுகத்தோட ட்ராமா ஆரம்பிக்குது வெகு காலத்திற்கு முன்பு இந்த பாரதத்தில் தான் லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது பாரதம் மலர் தோட்டமாக சொர்க்கம் என்றும் கூறப்பட்டது இது யாருடைய புத்தியிலும் இல்லை மலர் தோட்டம்னா என்ன சுகம் கொடுக்கக்கூடிய உலகம் கல்பத்தின் ஆயிலே ஐயாயிரம் வருடங்கள் தான் இதெல்லாம் குழந்தைகளாகி நீங்கள் இப்போது அறிவீர்கள் இந்த சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நாடகத்தில் பதவியாகியுள்ளது சாஸ்திரங்கள் இப்படியெல்லாம் எழுதப்படணும் சொல்லப்படணும் அப்படிங்கிறதும் நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு இவைகளையெல்லாம் கேட்பதின் மூலம் எந்த மாற்றமும் நிகழவில்லை எவ்வளோ சாஸ்திரங்களை படித்தும் கேட்டும் எந்த மாற்றமும் இல்லை எவ்வளவு ஆரவாரம் செய்கின்றனர் ஜெகதம்பா ஒருவர்தான் ஆனால் அவருடைய மூர்த்திகள் எத்தனை உருவாக்கப்பட்டுள்ளன அவங்கள தான் பல பெயர்களில் காலியாக துர்காவாக காமிக்கிறாங்க ஜெகதம்பா சரஸ்வதி பிரம்மாவின் மகளாவார் மற்றபடி எட்டு பத்து கைகள் எதுவும் இல்லை இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் என தந்தை கூறுகிறார் ஞானத்தில் இதெல்லாம் எதுவும் இல்லை இங்கே அமைதியாக இருக்க வேண்டும் அங்கே பஜனை பாடுறதோ பாட்டு பாடுறதோ இல்லையா சப்தங்கள் போடுறதும் இருக்கும் இங்கே எதுவும் இல்லை அமைதியாக இருக்க வேண்டும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் முன்பின் பார்த்ததே இல்லை இப்படிப்பட்ட குழந்தைகள் நிறைய பேர் உள்ளனர் அவர்கள் எழுதுகின்றனர் அதாவது பாபாவை பார்த்ததே இல்லை சந்தித்ததில்லை நேரம் ஆனால் அவங்க பாபாவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க பாபா நீங்கள் என்னை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை ஆனால் நான் உங்களை நல்ல விதமாக தெரிந்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் அதே தான் நாங்கள் உங்களிடமிருந்து ஆஸ்தியை எடுத்தே தீர்வோம் வீட்டில் அமர்ந்தபடி பலருக்கு அப்படி காட்சிகள் தெரிகின்றன இல்லை யார் அடையணுமோ அவர் அடைஞ்சிட்றாங்க போய் மதுபனில் அவரை பார்க்கல சந்திக்கலை சாக்கார பிரம்மாபாவாக இருந்தபோது ஆனால் அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு புரிஞ்சுக்கிறான் நினைவில் ஒரேடியாக மூழ்கி விடுகின்றனர் தந்தை தான் சத்கதி வழங்கும் வல்லலாக இருக்கின்றார் அவர் மீது எவ்வளவு அன்பு செலுத்த வேண்டும் பாபா கிட்ட எவ்வளோ அன்பு இருக்கும் தாய் தந்தையரிடம் குழந்தைகள் எவ்வளவு ஒட்டி கொள்கின்றனர் ஏனெனில் தாய் தந்தை குழந்தைகளுக்கு சுகத்தை கொடுக்கின்றனர் அம்மா அப்பா எப்போயுமே சுகம் கொடுக்க தான் முயற்சி பண்ணுவாங்க துக்கத்தை கொடுக்கவே மாட்டான் அது அவங்களோட இயற்கையே கிடையாது ஆனால் இன்றைய நாட்களில் தாய் தந்தையர் சுகம் எதுவும் கொடுப்பதில்லை குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு அம்மா அப்பா ஆத்மாவுக்கு அந்த சக்தி இல்லாமல் போயிடுச்சு இன்னும் கூட விக்ரத்தில் சிக்க வைக்கின்றனர் இன்னும் திருமணம் செய்து அதில் தள்ளி விட்டுடுறான் தந்தை கூறுகிறார் நடந்தது நடந்து விட்டது இப்பொழுது உங்களுக்கு படிப்பு கிடைத்திருக்கிறது இவ்வளோ நாளாக இவ்வளோ ஜென்மமாக அப்படி இருந்துட்டீங்க ஆனால் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு காமம் என்ற வாளின் விஷயங்களை விட்டுவிட்டு தூய்மையாக மாறுங்கள் அதில் போய் மாட்டிக்காதீங்க ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு செல்ல வேண்டும் கிருஷ்ணருடைய ராஜ்யம் சத்யுகத்தில் தான் இருக்கின்றது மனிதர்கள் கிருஷ்ணரை துவாபரியுகத்தில் காட்டிவிட்டனர் இல்லையா தேவாத்மா எப்படி துவாபரிகத்தில் இருக்க முடியும் சத்யுகத்தில் தான் இருக்க முடியும் இப்படி சத்யுகத்தின் இளவரசன் துவாபருகத்தில் வந்து கீதை கூறமாட்டார் அவர் ஸ்ரீ நாராயணாகி சத்தியுகத்தில் ராஜ்ஜியம் செய்ய வேண்டும் அவர் அங்கே போயிட்டு சண்டையெல்லாம் போடுறதுக்கு கைட் பண்ணாருன்னு காமிச்சிட்டாங்க அப்படி கிடையாது அவர் ராஜ்ஜியம் செய்தார் ஸ்ரீ மாறி கிருஷ்ணன் பகவானுடைய மகா வாக்கியம் இந்த சமயத்தில் அனைத்து மனிதர்களும் அசுர சுபாவம் உடையவர்களாக ஆகிவிட்டனர் அவர்களை தெய்வீக சுபாகம் உடையவர்களாக ஆக்குவதற்கு கீதையின் பகவான் வருகிறார் அந்த தந்தைக்கு பதிலாக குழந்தையின் பெயரை போட்டுவிட்டனர் இல்லையா கிருஷ்ணரோட பெயரை போட்டாங்க அந்த குழந்தையை பிறகு துவாபரியத்திற்கு எடுத்து சென்று விட்டனர் கிருஷ்ணனும் எங்கே வராரு துவாபரிகம் யுகத்தையும் மாற்றிட்டாங்க பேரையும் மாற்றிட்டான் இதெல்லாம் பெரிய தவறாகும் பிறகு யாதவர் மற்றும் பாண்டவர்களை நிரூபிக்க முடியாது ஏன்னா கிருஷ்ணன் இருக்கும்போது பாண்டவர்களும் இருக்கணும் யாதவர்களும் இருக்கணும் அப்படி காட்டிட்டான் பாபா என்ன சொல்கிறாங்க கிருஷ்ணன் அப்படின்னா சத்தியுகத்தில் இருக்கார் சத்தியுகத்தில் இருக்கும்போது எப்படி வந்து இவர்கள்லாம் இருக்க முடியாதவர்கள்லாம் அங்கே கிடையாது அதாவது உலகத்தை விநாசம் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களாம் கிருஷ்ணன் கூட இல்லை இப்போ தான் இருக்கிறாங்க இந்த டைமில் தான் இருக்காங்க ஆக தந்தை கேட்கிறார் குழந்தையிலே நீங்கள் உயர்ந்த தெய்வீக குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள் பிறகு உங்களுக்கு எப்படி இந்த நிலை ஏற்பட்டது இப்பொழுது மீண்டும் உங்களை தேவதையாக நான் ஆக்குகின்றேன் மனிதர்கள் மனிதர்களை சொர்க்கத்தின் ராஜாவாக ஆக்க முடியாது மனிதர்கள் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யவும் முடியாது ஆத்மாவை பரமாத்மா என கூறுவது எவ்வளோ பெரிய தவறு சன்னியாசிகள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்க முடியாது சோ பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க சன்னியாசி தர்மத்தில் தான் பரமாத்மா ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ட்டாங்க பரமாத்மாலேருந்து பிரிஞ்சது தான் ஆத்மான் இதெல்லாம் எவ்வளோ தவறாக இருக்குது அவங்க போய்ட்டு மனிதனை தேவதையை ஆக்கக்கூடிய ஞானத்தை சொல்ல முடியாது இது தந்தையின் வேலையாகும் ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவர்கள் ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவர்களாக ஆக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவர்களாக ஆக்குகிறார்கள் அப்போ சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்க அவங்கள போல ஆக்குவாங்க அவங்க எப்படி தேவதைகளை ஆக்குவாங்க இப்படியாக நீங்கள் யாரிடம் சென்றாலும் அவர்கள் அவர்களைப் போல தான் மாற்றுவார்கள் தேவதா தர்மம் இருப்பதே சத்யுகத்தில் தந்தை சங்கமயுகத்தில் வரவேண்டியுள்ளது சத்தியுகத்தை படைக்கிறதுக்கு அவர் சங்கமயுகத்தில் அதுக்கு முன்னாடி யுகத்தில் வரார் இது மகாபாரத யுத்தம் இந்த சண்டையின் மூலமாக தான் உங்களுடைய வெற்றி உண்டாகும் இந்த மகாபாரத போர் எப்போ நடக்குது கலியுகத்தோட கடைசியில் விநாசத்திற்கு பிறகு வெற்றியின் முழக்கம் எடும்பும் விநாசம் கண்டிப்பாக ஏற்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இன்று யாராவது சிம்மாசனத்தில் அமர்ந்தார்கள் என்றால் அவரை கீழே இறக்குவதற்கு தாம விதிப்பதே இல்லை அப்படின்னா எப்படா அவங்கள பதவியிலேருந்து போக்கலான்னு யோசிக்கிறாங்க இதே சொர்க்கம் என்று கூறுவார்களா அதாவது பதவியில் இருக்கிறவங்க கூட சொர்க்கத்தில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது எல்லாத்தையும் விட அவங்க தான் ரொம்ப கஷ்டத்தில் டென்ஷனில் இருப்பாங்க இது முழுமையான நரகமாகும் பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கும் இங்கே கஷ்டம் துக்கம்தான் இதனை சொர்க்கம் என்று கூறுவது தவறாகும் மனிதர்கள் எவ்வளவு துக்கம் நிறைந்தவர்களாக இங்கு உள்ளனர் இன்று யாராவது பிறந்தால் குஷி சுகம் இருக்கும் இறந்து விட்டால் உடனே துக்கமாகிவிடும் இங்கே அனைவரிடமிருந்தும் மோகத்தை நீக்கியவராக ஆக வேண்டும் முக்கியமான விஷயம் தான் துக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இல்லாதவர்களாக ஆகணும் இல்லை என்றால் பாபா சேவை செய்ய செல்லுமாறு ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார் மோகத்தை விடலைனா எப்படி சேவை பண்ண முடியும் நான் நஷ்ட மோகா மோகத்தை நீக்கியவராக இருக்கின்றேன் எந்த பொருளின் மீதும் ஏன் மோகத்தை வைக்க வேண்டும் நான் இல்லறவாசியாக இருக்கவில்லை என்று பாபா கூறுகிறார் அதாவது குடும்பத்தை சேர்ந்தவராக இல்லை நாம் நஷ்ட மோகாவாக இருக்கின்றேன் பிரம்மா பாபா என்ன சொல்கிறாரு நான் கிரகஸ்தம் கிடையாது நான் ட்ரஸ்டியாக ஆயிட்டேன்னு சொல்கிறார் இல்லறத்தில் இருக்கக்கூடியவனாக நான் இல்லைன்னு சொல்கிறார் ஏன் பாபா வந்து அந்த அளவுக்கு மோகத்தை நஷ்டம் செய்தவராக மாறிட்டார் தன்னுடைய குடும்பத்து மேலே பிஸ்னஸ் மேலே பணத்து மேலே எல்லாத்துலேருந்து மோகத்தை விளக்கியவராக பிரம்மா பாபா உடனடியாக ஆயிட்டார் இந்த வைகோல் போர் மீது தீப்பிடிக்கப் போகிறது இந்த உலகமே வந்து அது போல தான் வினாசமாக போது, வினாசத்திற்கு அதிக நேரம் பிடிக்கப் போவதில்லை என்று குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்காவது போகிறீர்கள் என்றால் புரிய வைக்கிறீர்கள் இங்கே வந்து எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது ஒரு பிறவிக்கு பணம் சொத்து வீடு கிடைக்கும் நீங்கள் இந்த நரகத்தில் அறுபத்தி மூணு பிறவிகள் எடுத்தீங்க அந்த மாதிரி எல்லைக்குட்பட்ட ஒரு ஆஸ்தியை அனுபவிச்சிங்க நான் இருபத்தோரு பிறவிகளுக்கு உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை கொடுக்க வந்திருக்கின்றேன் அப்படின்னு யார் சொல்கிறா சுயம் பரமாத்மா பகவான் சிவ்பாபா சொல்கிறேன் இப்பொழுது ராவணனுடைய ஆஸ்தி நன்றாக உள்ளதா அல்லது ராமனின் ஆஸ்தி நன்றாக உள்ளதா எது உங்களுக்கு சுகம் கொடுக்குது இந்த எல்லைக்குட்பட்ட கொஞ்சம் பண வசதிகள் இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு சுகம் கொடுக்குதா இல்ல பாபா கொடுக்கக்கூடியது இப்ப ஞானம் கொடுக்குறார் எதிர்காலத்தில் சொர்க்கமே கொடுக்கிறார் இது சுகம் கொடுக்குதா ஒருவேளை ராவணனுடைய ஆஸ்தி நன்றாக உள்ளது என்றால் அவரை ஏன் எரிக்கிறீர்கள் இல்லையா அவரை எரிக்கக்கூடாது இல்ல நல்லது செய்கிறவரையும் எரிக்கணும் சிவ பாபாவை எப்பொழுதாவது எரித்திருக்கிறீர்களா கிருஷ்ணரை ஒரு பொழுதும் எரிப்பதில்லை அப்போ அவங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க இது ராவணனுடைய சம்பிரதாயமாகும் விகாரத்தின் மூலம் பிறவி எடுக்கின்றனர் இது வைஷாலயம் விஷக்கடலாகும் அது விக்காரமற்ற சிவாலயம் எது சத்தியவம் அது அமிர்தக்கடலை தான் பார்க்கடல்னு சொல்கிறாங்க விஷ்ணுவை பார்க்கடலில் காட்டுகின்றனர் இப்பொழுது பார்க்கடல் என்று ஒன்று இல்லை பாலிலே கடல் இருக்கும் அப்படி கிடையாது அது சுகம் நிறைஞ்ச உலகம் அதனால காட்டியிருக்காங்க பால் பசுவிடமிருந்து கிடைக்கிறது இப்பொழுது பாருங்கள் ஈஸ்வரன் எங்கும் நிறைந்தவர் என்று கூறுகின்றனர் பிறகு தன்னையே சிவோகம் நாமே சிவம் என்று கூறுகின்றனர் நானே சிவன் எனக்குள்ளே இருக்கார் அப்படின்னும் சொல்கிறாங்க ஏனென்றால் அவர்கள் தூய்மையாக இருக்கின்றனர் தூய்மையாக இருந்துட்டால் நமக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு சொல்கிறாங்க உங்களுக்குள் ஈஸ்வரன் இருக்கிறார் என்று அவர்கள் ஒரு பொழுதும் சொல்வதில்லை ஏ சிவோகம் நானே சிவம்னு சொல்கிறாங்க உங்களுக்குள் இல்லை ஏனென்றால் நீங்கள் தூய்மையற்றவர்கள் இப்படியெல்லாம் பிறரையும் கூறுவதில்லை இல்லையா தன்னை சிவன்னு சொல்லிக்கிறாங்க அவ்வளோதான் நீங்கள் தூய்மை இல்லைங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறதில்லையனால் சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆத்மா கூறுகிறது இப்பொழுது பரம்பிதா பரமாத்மாவின் மூலமாக தூய்மை அடைந்து கொண்டிருக்கின்றேன் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் தூய்மை அடைந்து பிறகு ராஜ்யத்தை செய்வேன் நீங்கள் அநேக முறை ஆஸ்தியை அடைந்தீர்கள் மற்றும் இழந்தீர்கள் இந்த நாடகத்தின் சக்கரம் புத்தியில் பதிந்து விட்டது நீங்கள் அனைவரும் பார்வதிகள் இந்த சக்கரம் இப்படி தான் சுற்றுது சுகத்தோட விளையாட்டு இருக்குது துக்கத்தோட விளையாட்டு இருக்குது இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிடுச்சு நான் சிவன் என்ற தந்தை புரிய வைக்கிறார் நாமெல்லாம் பார்வதிகள் அவர் சிவன் கதை முதலானவை இங்கே உள்ள விஷயங்கள் ஆகும் கதை முதலியவை இல்லை கதை எங்கே சொன்னார் பார்வதிக்கு இப்போ தான் சொல்லிகிட்ருக்கார் பாபா யுகத்தில் மற்றபடி தனியாக எல்லாம் சொல்ல முடியாது அமரபுரிக்கு எஜமானன் ஆக்குவதற்காக அமரக்கதை உங்களுக்கு கூறுகிறார் இப்போ சொல்லக்கூடிய ஞானம் தான் பாபா அமரக்கதைன்னு சொல்கிறேன் அது அமரலோகம் அங்கே சுகமே சுகம் இருக்கும் மரண உலகத்தில் முதல் இடை கடைசி வரை துக்கம்தான் இருக்கின்றது எவ்வளவு நல்ல விதமாக பாபா புரிய வைக்கிறார் கல்பத்திற்கு முன்பு தந்தையிடமிருந்து யார் ஆஸ்தி எடுத்திருக்கின்றனரோ அவர்களின் முயற்சி தான் இப்பொழுதும் நடக்கின்றது யார் கல்பம் முன்னாடி வந்தாங்க புரிஞ்சாக முயற்சி பண்ணாங்க அவங்க இப்போவும் செய்கிறாங்க இதுவரை எந்த அளவு காரியம் நடத்திருக்கிறதோ முன்பும் கூட அந்த அளவு தான் நடந்தது என்னெல்லாம் எப்பெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அந்தந்த டைமில் அதெல்லாம் நடக்குது எல்லாமே ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறார் பாபா நீங்கள் சேவை மிகவும் குறைவாக தான் செய்கிறீர்கள் என்று பாபா சொன்னாலும் கல்பத்திற்கு முன்பு நீங்கள் என்ன சேவை செய்தீர்களோ அதையே தான் இப்பொழுதும் செய்கிறீர்கள் என்பதையும் கூட புரிய வைக்கிறார் எல்லாமே ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு குறைவாக சேவை செய்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னாலும் குறையா அவ்வளவுதான் செய்வீங்க அப்படிங்கிறது முன்னாடி கல்பத்தில் இருக்குது இப்போயும் செய்கிறீங்க அதுவும் ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அனைத்துமே ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஒருத்தர் உயர்ந்த பதவி அடைகிறதும் ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு கொஞ்சம் கம்மியாக முயற்சி பண்ணி குறைந்த பதவிக்கு போவாங்க அப்படிங்கிறதும் ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஆனாலும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் சரி எல்லாமே ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படி இல்லை என்ன கிடைக்கணுமோ கிடைக்கட்டும் முயற்சி என்பது செய்து கொண்டே இருக்க வேண்டும் சிறிய சிறிய தீபங்களை புயல் காற்றுகள் அசைத்து விடுகின்றன சின்ன தீபங்களாக இருந்தால் ஒரு அடிஞ்சாலே அணிஞ்சு போய்டுது அனைவருக்கும் படகோட்டி ஒரு தந்தையாக இருக்கின்றார் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க நீங்கள் சக்தி நிறைந்த தீபங்களாக இருக்கணும் எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது இல்லையா பாபா அப்படிப்பட்ட சக்தி நிறைந்தவர்களாக இருக்கணுங்கிற படகோட்டியாக பாபா இருக்கார் எனது படகரை அக்கறைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று கூட சொல்வதுண்டு பக்தியில் சொல்கிறாங்க எனக்கு அரை சேர்த்துங்கன்னு நாடகத்தின் விதி அப்படி அமைக்கப்பட்டுள்ளது அனைவரும் இந்த பழைய உலகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றனர் இங்கே கொஞ்சம் பேர் தான் உள்ளனர் எங்கே இந்த உலகத்துலேருந்து கிளம்பி அந்த உலகத்துக்கு போறோம் நீங்கள் எவ்வளவு குறைவானவர்களாக இருக்கிறீர்கள் இறுதியில் நிறைய பேர் இருப்பார்கள் என்றாலும் கூட இரவுக்கும் பகலவுக்கான வித்தியாசம் உள்ளது பழைய உலகத்தில் இருக்கிற நம்பருக்கும் புதிய உலகத்துக்கு போகிறவங்களோட நம்பருக்கும் அவர்கள் அனைவரும் ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்க அதிகமாக தான் இருப்பாங்க அதனால தான் பாண்டவர்கள் அஞ்சே பேர் தான் கௌரவர்கள் நூறு பேர் தந்தை அதிக போதையை ஏற்றுகிறார் பிறகு வெளியில் சென்று குடும்பத்தினருடைய முகத்தை பார்த்து விட்டால் அவ்வளவுதான் போதை குறைந்து விடுகிறது இல்லையா ஏன்னா மோகம் இருக்கு பற்று அப்படி ஆகக்கூடாது இங்கே பாபா பாபான்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு போய்டா வீட்டுக்கு போயிட்டா எல்லாரையும் பார்த்துட்டா பாபா மறந்துட்டார் அவர் ஞானத்தோட போதையும் மறந்துடுது நீங்கள் தந்தையிடம் ஆன்மீக உடையாடல் நடத்துங்கள் என்று பாபா கூறுகிறார் பாபா நாங்கள் உங்களுடையவராக இருந்தோம் நீங்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பியிருந்தீர்கள் இருபத்தோரு பிறவிகள் ராஜ்யத்தை செய்தோம் பிறகு அறுபத்தி மூணு பிறவிகள் துக்கத்தை அடைந்தோம் இப்பொழுது நாங்கள் உங்களிடமிருந்து ஆஸ்தியை எடுத்தே தீருவோம் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா அந்த போதை இருக்கும் கனெக்ஷன் பாபா கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிற குடும்பத்தை பார்த்த உடனே உடனே அவங்ககிட்டயே எல்லாம் கனெக்ட் ஆகிடாதீங்க என்னையும் நினைங்கன்னு சொல்கிறார் பாபா நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கின்றீர்கள் நாங்கள் உங்களை அரைக்கல்பமாக மறந்துவிட்டோம் இது அனாதியான முடிவற்ற உருவாக்கப்பட்ட நாடகம் என்று தந்தை கூறுகிறார் இது என்னுடைய கடமையாகவும் கூட உள்ளது பாபா இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் நான் ஒவ்வொரு கல்பமும் வந்து குழந்தைகளாகிய உங்களை மாயாவிடமிருந்து விடுப விடுபட வைத்து பிராமணர்களாக ஆக்கி இந்த சிருஷ்டியினுடைய முதல் எடை கடையினுடைய ரகசியத்தை கூறுகின்றேன் இதெல்லாம் அவரோட கடமை சொர்க்கத்தை உருவாக்க வேண்டிய நேரத்தில் நான் தான் வருகின்றேன் இல்லையா அவர் படைக்கணும் சொர்க்கத்தை அவர்தான் வரணும் நீங்கள் இப்பொழுது பரிஷ்தாக்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் தூய்மையாக தூய்மையின் காட்சியை கூட காட்டுகிறார் நீங்கள் மோகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும் யாராவது பாபாவிடம் பாபா நாங்கள் சேவைக்கு போகலாமா என்று கேட்டால் பாபா கூறுவார் நீங்கள் மோகத்தை வென்றவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் எஜமான் எங்கு வேண்டுமானாலும் சேவை செய்ய செல்லுங்கள் பாபா சொல்வார் முதல்ல மோகத்தை விடுங்க அப்புறம் சேவை செய்ய போங்க ஏன் அடைகிறீர்கள் எஜமானாகி குருடர்களுக்கு வழி காட்ட அல்லவா எஜமான்னா என்ன தன்னை வென்றவர்களா உள்ளுக்குள்ளே ஆகணும் மனதை வென்றவர்களா மோகத்தை வென்றவர்களா அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து வழி காட்டணும் இல்லைன்னா நீங்களே இருளில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க மோகத்தை வென்றவர்களாக இல்லை என்றால் எப்படி இதை செய்ய முடியும் மோகத்தை வென்றவர்களாக ஆகாமல் வந்து கேட்கிறார்கள் பாபா சேவை செய்வான் மோகத்தை வென்றவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் ஓடுவார்கள் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க நான் சேவை செய்யவா போகட்டுமான்னு கேட்குறாங்க அப்படின்னாலே மோகம் இருக்குன்னு சொல்கிறார் ஏன்னா அது கேட்க வேண்டிய விஷயமேல சேவைக்காக மோக இல்லாதவர்கள் ஓடுவார்கள்னு சொல்கிறார் அவர்களால் சும்மா இருக்க முடியாது லட்சியம் மிகப்பெரியது தந்தை சேவை செய்ய தகுந்த குழந்தைகள் மீது பலியாகி விடுகிறார் யார் அந்த மாதிரி சேவை செய்கிறதுக்கு தகுதியாக மோகமற்றவர்களாக இருக்காங்களோ அவங்க மேலே பாபா வந்து பலியாகிறாரு இந்த பாபா அதாவது பிரம்மா பாபா முதல் நம்பராக இருந்தார் அல்லவா அனைவரும் தியாகம் செய்கின்றனர் ஆனாலும் கூட இவருடையது முதல் நம்பர் தியாகம் செய்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக இருந்தவர் அவர்தான் உடனடியாக பாபா வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டார் பிஸ்னஸை கூட உடனடியாக தியாகம் பண்ணார் அவ்வளோ பணம் வந்துட்டு இருந்த போதும் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருந்தது ஆனாலும் பாபா அதை விட்டுட்டார் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு தியாகம் நல்லா நடக்கிற பிஸ்னஸை கோடிக்கணக்கில் பணம் வரக்கூடிய பிஸ்னஸை விட்டார் சொந்த பந்தங்கள் அவ்வளோ அன்பானவர்களாக கூட இருந்தாலும் அவ அவர்களையும் பாபா தியாகம் செய்தார் எல்லா வகையிலையும் பாபா வந்து தியாகம் செய்கிறதுல நம்பர் ஒன்னாக இருந்தார் ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள் அதாவது தன்னை அசரீரி என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார் நான் இந்த உடலில் இருக்கேன் ஆனால் நான் இருந்து விலகிய சக்தி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை உங்களுக்கு இருபத்தோரு பிறவிகளுக்கான ஆஸ்தியை கொடுக்கிறார் நல்லது அவர் எப்படி வருவார் பிரம்மாவின் வாய் மூலம் படைப்பை படைக்கிறார் என்று எழுதவும் பட்டுள்ளது இது கண்டிப்பாக பிரம்மாவுக்குள் தான் வருவார் பிரம்மாதான் பிரஜாபிதா என்று கூறப்படுகிறார் ஆக அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் வந்து ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த விஷயங்களை புரிய வைப்பதில் வெட்கப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை இதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் தயங்க வேண்டாம் இதெல்லாம் சத்தியமான ஞானம் மற்றவங்களுக்கு புரிய வைங்க அச்சா இனிமேலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது பாயிண்ட்டு பிரம்மா பாபாவிற்கு சமமாக தியாகம் செய்வதில் முதல் நம்பர் எடுக்க வேண்டும் ருத்ரனின் கழுத்தின் மாலை ஆகுவதற்காக வாழ்ந்தபடியே பலியாக வேண்டும் இரண்டாவது பாயிண்ட்டு சேவை செய்ய தகுந்தவராக ஆகுவதற்கு மோகத்தை நஷ்டம் செய்தவர் நஷ்ட ஆக வேண்டும் குருடர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் வரதானம் ஞான அமிர்தத்தின் மழை மூலம் மகான் ஆகக்கூடிய மறுஜீவா பிறப்பி எடுத்தவர் ஆகுக குழந்தைகளாகிய உங்கள் மீது பாபா ஞான அமிர்தத்தின் மழையை புளிவித்து பிணத்திலிருந்து மகானாக ஆக்கிவிட்டார் ஞான அமிர்தம் நம்மளை என்ன பண்ணுது பிணமாக இருந்த நம்மளை மகானாக ஆக்கிவிட்டதுங்கிறார் எரிந்து கொண்டிருக்கும் சிதையிலிருந்து எழுந்து நிற்க செய்து மர்ஜீவா ஆக்கிவிட்டார் எல்லாரும் விகாரத்தில் எரிஞ்சு செத்துட்டு இருந்தீங்க அதுலேருந்து பாபா நம்மளை என்ன பண்ணியிருக்காரு மறுபிறவி கொடுத்துருக்கார் எழுப்பி வைட்டிருக்கார் ஞான அமிர்தத்தை அருந்து செய்து அமரர்களாக ஆக்கிவிட்டார் மனிதர்கள் கூறுகிறார்கள் பகவான் பிணத்தையும் கூட உயிர் உயிர்ப்பித்து அழ செய்வார் என்று இல்லையா செத்தவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து அழ செய்வார்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆத்மா பிரிஞ்சு போனவொன்னே உடலில் திரும்ப கொண்டு வர்றது அப்படி கிடையாது இப்படி மாத்துறார் பாபா ஆனால் எப்படி செய்கிறார் என்பதின் அர்த்தம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை இப்பொழுது குஷி உங்களுக்கு இருக்கின்றது தேக அபிமானத்தின் காரணத்தினால் முதலில் யார் இறந்துவிட்ட பிணத்துக்கு சமமாக இருந்தீர்களோ அவர்கள் இப்பொழுது பிணத்திலிருந்து மகானாக ஆகிவிட்டார்கள் குஷி கிடையாது சுகம் கிடையாதுன்னு அந்த வாழ்க்கை என்ன இறந்ததுக்கு சமந்தான் பிணம் பிணம்தான் சந்தோஷமாக இருக்காது சுகமாக இருக்காது அப்படியே மரம் ஆகிடும் ஜடமாக இப்போ மனிதர்கள் இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க தான் பாபா பிணம்ங்கிறார் அப்படி இருந்தால் நம்மளை பாபா இப்படி மாற்றியிருக்கார் ஸ்லோகன் தர்மத்தில் நிலைத்திருந்து கர்மம் செய்பவர்களே தர்ம ஆத்மா ஆவார்கள் பாபா சொல்கிறாங்க ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போதும் நம்மளுடைய சுய தர்மம் என்னவோ அதில் நிலைத்திருந்து நீங்கள் காரியங்களை செய்கிறவங்க தான் தர்ம ஆத்மாவாக ஆக முடியும் ஆத்மா தன்னுடைய சத்தியமான நிலையில் நிலைத்திருக்கிறது தான் தர்மத்தில் நிலைத்திருக்கிறது நம்ம சத்தியமான நிலை எது தவறுகள் செய்யாமல் இருக்கிறது சத்தியமான நிலை அமைதியாக இருப்பது உண்மையோடு இருப்பது அன்போடு இருப்பது இப்படி நீங்கள் இருந்து காரியத்தை செய்யுங்க அவர்கள் தான் தர்மாத்மா அச்சா ஓம் சாந்தி